ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை வந்து எப்படி கிறிஸ்பியாக நல்லா செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இட்லி அரிசிலாம் ஊற வைப்போம் இல்லையா, இட்லி தோசைக்கெலாம் அந்த அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பில் பாதினா முக்கால் அளவுக்கு, இப்போ வந்து இது ஒரு டம்ளரில் நீங்கள் வந்து அளந்துக்கிறீங்கன்னா, இது ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க, மூணு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டம்ளர் எடுக்கணும். அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து அளந்துக்கணும் அரிசி. இது பச்சை அரிசி, இது வந்து இட்லி தோசைக்கு எடுக்கிற அந்த அரிசி. இப்போ உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் நீங்கள் இதுக்கு எவ்வளோ அளந்தீங்களோ அதே அளவுக்கு உளுந்து வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து எல்லாமே மூணுத்தையுமே வந்து ஒன்றா போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு ஹோல் நைட் ஊறினாலையும் சரி, இல்லை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறிட்டு அதை அரைச்சிக்கிட்டாலையும் சரி, அரைச்சிக்கிட்டு அதோட லைட்டாக வந்து வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா தோசை நல்லா வந்து கொஞ்சம் கலராக வரும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அரைச்சி வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை தவா வச்சுட்டு இப்போ அரைச்சி எடுத்த மாவை வந்து நம்ம அதில் ஊற்றலாம். கேஸ் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றுறோம். இது வந்து நான் நான்ஸ்டிக்கில் ஊற்றாமல் இந்த மாதிரி கல் தோசை தவா இருக்குல்ல அதில் வந்து நான் ஊற்றுறேன். இப்படி எடுத்துகிட்டு நல்லா வந்து கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு இப்படி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மெல்லிசாக நல்லா கிறிஸ்பியாக வரும். வந்து லைட்டாக ஆயில் வந்து போட்டுக்கலாம். நல்லா வேகிற வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா சரியாக வராது. அரிசி உளுந்தெல்லாம் கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எப்படி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி மெலிசாக வேணும்னா மெலிசாக செய்யலாம், இல்லை நமக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம தோசை வந்து செஞ்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான தோசை வந்து நமக்கு சீக்கிரத்தில் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.